Hi friends, iniki nama channel la romba different ana oru breakfast recipe danga paakaporo romba healthy ah romba easy ah senjillanga vaanga eppadi seiradhu video ku la polam na pachcha payir vandu 5 mani neram nalla oora vechirken idu vandu 3/4 cup alavukku nanu eduthirkenga nalla kalivittu oora vechukonga konja kuda thanni illama nama ipa arachi eduthukonom அதோட 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க 1 கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேக்காம நல்லா ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை பழம் எலுமிச்சை பழம் சேக்கறேன் இதல புளிப்பா நல்லா இருக்கும் டேஸ்டியா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பச்சை பயறு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மேல் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கேன் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல chili flakes சேக்கறேங்க நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக சேக்கறேன் ஆப்ஷனல் தான் இப்போ எல்லastype நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்கிற தண்ணி நான் வெச்சிருக்கேன் நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணியை தான் நான் இப்ப சேக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க நல்ல கொதிக்கிற தண்ணில தான் நம்ம சேக்கணும் அப்பதான் மாவு நல்ல சாஃப்ட்டா வரும் இப்போ mix பண்ணியாச்சு இதுக்கு வந்து தட்டு போட்டு மூடி வெச்சலாம் ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பிசையலாங்க ரொம்ப சூடா இருக்கும் அதனால 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பிசைய போறோம் கொஞ்சம் கை பொறுக்குற அளவுக்கு இருக்கும்போது நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் கையில எண்ணெய் இல்லனா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு தட்டுல மாத்திட்டு நல்லா பிசையலாம் நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் கையில ஒட்டாம இருக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சீங்கனா நல்லா சாஃப்ட்டா வந்துருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க நம்ம சோப்பு செய்வோம் இல்லையா கொல்கட்டைக்கு அந்த மேல் மாவுக்கு செய்யற மாதிரி அதே மாதிரி இப்போ பண்ணப் போறோம் உள்ள ஸ்டஃப்பிங்க்கு நம்ம இந்த பச்சை பயறு நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி மடிச்சு வெச்சிரலாம் மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி வெச்சிடுங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதுல கேழ்வரகு மாவு இல்லாம நீங்க அரிசி மாவுல கூட இந்த மாதிரி வேக வச்சி எடுத்து சாப்பிடலாம் இது வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துரும் இப்ப வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்போ
நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுலபமாக, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு நீங்கள் டின்னராகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை லஞ்சுக்கு. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.